ஒரு மரத்தில் காக்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய மனைவியோட, பெண் காக்கையும் ஆண் காக்கையும். அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து சேருது. அந்த பாம்பு பொந்துக்குள்ளே போகுது. பொந்தை பார்த்தோன்னே அந்த பெண் காக்கை சொல்லுது, இது ஆபத்து, நாம் இப்போ முட்டை போடக்கூடிய காலம், இதனால் ஆபத்து வரும், இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் காக்கை சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் முட்டை பொறிக்குது, முட்டை பொறிச்சு குஞ்சுகள் வெளியில் வருது. குஞ்சு கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துது. ஒரு சமயம் ஆண் காக்கையும் பெண் காக்கையும் இறை தேட வெளியில் போகும்போது இந்த பாம்பானது வந்து அந்த குஞ்சு காக்கைகளை சாப்பிட்டுட்டு போகுது. வந்து பார்த்த ரெண்டு காக்கைகளும் அப்படியே வருத்தத்தில் அழுகிறது. அப்போது அந்த ஆண் காக்கை இதுக்கு வந்து முடிவு கட்டாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறபோது அங்கேருந்து நரிக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குது. அந்த நரி சொல்லுது, பாரு பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்துக்கு மகாராணி வந்து குளிக்க வரா, இளவரசி மகாராணி, இளவரசியோட ஆபரணத்தை எடுத்து வந்து அந்த பொந்தில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி சொன்ன உடனே கரெக்டாக குளிக்கிற நேரத்தில் கொண்டு வந்து அந்த மகாராணியினுடைய ஆபரணத்தை தூக்கிட்டு வருது. பின்னாடியே காவலர்கள் ஓடி வராங்க. இது நேராக கொண்டு வந்து அந்த பொந்தில் போட்டு பொந்துக்குள்ளே போட்ட உடனே பொந்தை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வீரர்கள்லாம். பொந்துக்குள்ளே இருந்த பாம்பு இதை எதுக்காக இடிக்கிறான்னு சொல்லிட்டு சீருக்கிட்டு வெளியில் வருது. வெளியில் வந்தோடனே அதை கொன்று விடுகிறார்கள். ஆபரணத்தை எடுத்து கொண்டு போகிறாங்க. சமயோஜிதமாக செயல்படணும். அதே சமயத்தில் முன்பே ஆபத்தை ஆராயணும். ஆபத்தை ஆராயாமல் இருந்தால் இழப்பு ஏற்படும். இழப்பு ஏற்பட்டால் சமயோஜிதமாக செயல்பட்டு இழப்பிற்கான பதிலை சரியாக தர வேண்டும்.